சில ஆண்டுகளாக வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி வருகிறது ரவுடிகள் தங்களது எதிர்கோஷ்டியை கொள்ள நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர் முதலில் வெடிகுண்டு வீசி எதிராளிகளை நிலை செய்துவிட்டு பின்னர் அறிவாளால் வெட்டி சம்பவங்கள் நடந்து வருகின்றன புதுவையில் நடக்கும் பெரும்பாலான கொலைகள் இந்த பாணியை பின்பற்றிய நடக்கின்றன சில நாட்களாக வெடிகுண்டு சம்பவங்கள் கட்டுக்குள் இருந்தன இந்நிலையில் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் வீடு அருகே பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்தது

வெடி சத்தம் கேட்டுது நாங்கள் எல்லாம் என்ன நினச்சோன்னால் ஏதோ திருவிழா படாசு வெடிக்குதுன்னு நினச்சோம் ஆனால் காலையில் பார்த்தாக்கா இந்த மாதிரி வந்து என்னோடய அலுவலக ஊழியர் ஒருத்தர் வீட்டு எதிர்க்க தான் இது நடந்திருக்குது அந்த பாம் போட்டவங்க வந்து யாருன்னு தெரியல காவல்துறை இது போன்ற விஷயத்த கவனமாக பார்க்கணும் ஏன்னாக்கா காலையில் எனக்கு இப்போ காலையிலேருந்து வந்த ஃபோனை பார்த்தாக்கா இது வந்து பாம்புன்னு தான் சொல்கிறாங்க அதை இப்போ வெளியில் பாம்புன்றாங்க இந்த பாம் போட்டவங்கள உடனடியாக கொண்டு அடக்கணும் ஏன்னா சமீப சமீப நம்ம புதுச்சேரியில் இது சாதாரணமாக நடந்துன்னு வருது இதை வந்து காவல்துறையும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் தலையிட்டு உடனடியாக நடந்த விஷயத்தை உடனடியாக கண்டுபிடிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்